வணக்கம்ப்பா, பாட்டி பேசுகிறேன். இப்போ வந்து நரம்பு, நரம்பில் தான் நம்மளுக்கு ரத்த ஓட்டம் ஓடுது. அப்போ நரம்புகள் பலமாக இருந்தாட்டே நல்லா ரத்த ஓட்டம் உடம்புல நல்லா இருந்து உடம்பு சுறுசுறுப்பாக இருக்க முடியும். இந்த குளிர்காலத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்கவங்களுக்கு அந்த நரம்பு பிடிச்சி இழுக்கும், செய்யும், உடனே வலிக்கும், இந்த கொண்ட நரம்போடு சேர்த்து வலிக்கும், கை போய் கழுத்து வலி இப்படியெல்லாம் வரும். அப்படியெல்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் மாதுளம்பழத்தை நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கணும்ப்பா, அந்த நரம்புக்கு வலுவு கொடுக்கணும். அப்புறம் நெல்லிக்காய், டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க. நெல்லிக்காயில் வந்து வைட்டமின் சி இருக்குது, நரம்புக்கு பலம் கொடுக்குற சக்தியும் இருக்குது. நெல்லிக்காய் சாப்பிடுங்க, டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. அப்புறம் வெத்தலை, வெத்தலையும் நீங்கள் டெய்லி ஒரு மூணு நாலு வெத்தலையாவது போடுறோம்ப்பா. வெத்தலை வாக்கு சுண்ணாம்பு வச்சு அதில் வந்து நம்ம போடும்போது கால்சியம் சத்து இருக்குது, எலும்புகளும் பலமாக இருக்கும், நரம்புகளும் பலப்படும். அதனால் வெத்தலை ஒரு தடவை போட்டுக்கலாம். நரம்பு வீக்காக இருக்கவங்க சொல்கிறேன், எல்லோரும் போட மாட்டாங்க நான் சொன்னேன்னு, நரம்பு வீக்காக இருக்கவங்க போட்டுக்கலாம். அப்புறம் முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை அடிக்கடி சமைச்சு சாப்பிடணும். அது கூட நம்மளுக்கு முருங்கை பூ கிடச்சாலும் போட்டிங்கன்னா அது ரொம்ப விசேஷம். அதனால் முருங்கைக்கீரையோட முருங்கை பூவும் சேர்த்து நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். அப்புறம் பிரண்டை இருக்குல்லப்பா, பிரண்டை கால்சியம் சத்து இருக்கிறது, அந்த எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தாக்கே அந்த நரம்புகளும் நல்லா வெடுப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அடிக்கடி வாரத்தில் ஒரு தடவையாவது பிரண்டை துவையல், பிரண்டை குழம்பு இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடலாம். பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழம் வந்து உங்களுக்கு ரத்தம் இரும்பு சத்து நல்ல ரத்தம் உரக்கூடியது, அதுவுமே உங்களுக்கு நரம்புக்கு பலம் கொடுக்குறது தான், நல்ல சுறுசுறுப்பாக இருக்க வைக்கும். அதில் நிறைய நார் சத்து இருக்குது. அதனால் நான் சொன்ன இந்த ஆறு பொருளையும் நீங்கள் வந்து அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நரம்பு வீக்னஸே வராது. இந்த படுத்து தூங்கையில் ஒருத்தருக்கு வயசானவங்களுக்கு கென்ற பிடிச்சி இழுக்கும்பாங்க. கென்றன்னா அந்த நரம்பு கெண்டக்காலேருந்து நரம்பு பிடிச்சி இழுக்கும், ஏ நகல முடியாது, ஒன்றும் செய்யாது. அப்படி வரைக்கும் அவங்கெல்லாம் இப்படி தெம்பாக இதுகளை சாப்பிடுங்க, அடிக்கடி சாப்பிடுங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. இது என்கிட்ட நிறையா பேர் கேட்குறாங்க, நரம்பு பிடிச்சி இழுக்குது, கழுத்து வலிக்குது, உடனே வலிக்குது. அவங்களுக்கெல்லாம் நான் இதைத்தான் சொல்லுவேன், நீங்கள் இந்த மாதிரி இருந்து உங்கள் நரம்புகளை காப்பாற்றிக்கங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.